வணக்கம் நண்பர்களே, எல்லாத்துக்கும் வந்து இனிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த COVID-19ல எல்லாரும் இந்த லாக்டவுன்ல சேஃபா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் வந்து என் ஃபேமிலி கூட சேஃபா தான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்துட்டு என்னடா வீட்டில் போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து யாரும் யோசிக்காதீங்க. ஓ, நம்ம செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என் பேரு நித்யா, நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் ஆன்லைன் ரேடியோ ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த இன்னைக்கு நான் பேச இருக்கிற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, மார்னிங் ஃபுட் வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடம்புக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபுட். ஹெல்த்தி ஃபுட் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதுவும் வந்து மார்னிங் ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்னிங் சாப்பிட்ற ஃபுட்டு தான் வந்து நமக்கு உடம்புல எனர்ஜியாக கொடுக்குது. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்லா சத்துள்ள பொருட்களை சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய குறிக்கோள். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நைட்டு சாப்பிட்டுட்டு காலையில சாப்பிட்ற டைம் இருக்கு இல்லைங்களா, அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டைம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான கேப் இருக்கு. ஸோ அந்த அதிகமான கேப்ல வந்துட்டு நம்ம வயிறு வந்து எம்டி ஸ்டொமக்கா அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ மார்னிங் ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற இந்த குளுக்கோஸ் வந்து குறைஞ்சிரும். அப்ப குறையும் போது நமக்கு என்ன ஆகும், டயர்னஸ் வரும். ஃபர்ஸ்ட் டயர்னஸ் தான் வரும். டயர்னஸ் வரும்போது மைண்ட் வந்து ரொம்பவே அப்செட் ஆயிடும். அப்செட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அன்னைக்கு உண்டான பிளானிங், என்னென்ன மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளான் பண்ணி வச்சிருப்போம். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்களாகட்டும், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபே எடுத்துக்கோங்க. மார்னிங் நம்ம குழந்தைக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம், ஹஸ்பண்டுக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம், லஞ்ச் என்ன பேக் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிளானிங் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து சொதப்போம். ஃபர்ஸ்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் கேளுங்களேன், லைஃப்ல வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்னு எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குங்க. நானே இருக்கேன், நான் வந்து என்னோட ஃபீல்டில் வந்து நான் ரொம்ப டாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம சில சில அச்சீவ்மெண்ட்டுக்கெல்லாம் முக்கியமாக நமக்கு என்னங்க தேவைப்படுது, நம்ம உடம்பு. உடம்பு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். உடம்புங்கிறது வந்து ஒரு மிஷின் தான், மெஷின் தான், மெஷின். ஒரு கம்பெனியில் இருக்க மெஷினை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம பராமரிக்கிறோம், வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணுறோம், ஆயில் விடுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் எதுக்கு, நமக்கு நல்ல ப்ரொடக்ஷன் வரணும். ஏன்னா நமக்கு மெஷின் இருந்தால் தான் அங்கே வந்து ப்ரொடக்ஷனே ஆகும். ஸோ அந்த மெஷினை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க நம்ம உடம்பும். உடம்புக்கும் வந்து தேவையான சத்துள்ள பொருட்கள் எல்லாம் கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து மாடர்ன், அதாவது நாகரீகமான உலகம் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ காலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் கொஞ்சம் டைம் லேட்டாக எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருக்கும் போது ஐயோ என்னால் சாப்பிட முடியல, ஸோ அதனால நான் வந்து ரெண்டு பிரெட்டு தான் சாப்பிட்டேன், ஒரு காஃபி தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்காமல் கொஞ்சம் முன்னாடியே எழுந்திருங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட்ஸாக நம்ம வந்து கரெக்டாக நம்ம டைமிங் கீப்பப் பண்ணால் அப்படிதான் நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகள் கரெக்டாக டைம் கீப்பப் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு குழந்தைகளுக்கு வந்து மார்னிங் ஃபுட்டு, நிறைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த 3 வயசு 4 வயசு வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஹைப்பர் கம்மியாக இருக்குது, டாக்டர் வந்து ஸ்பிக்ஸ் போட சொல்கிறாங்க, எனக்கு போர்டில் எழுதுகிற லெட்டர்ஸ் கரெக்டாக தெரியல அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபுட்டு தான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஃபுட்டுக்கு வந்து முதல் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மார்னிங் ஃபுட்டு தயவு செய்து யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் இந்த கோரிக்கை வந்து நான் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். ஸோ இதை எல்லாமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த குமரவேல் சாருக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு டிப்ஸை இன்னும் சொல்ல பேசிக்கிட்டே போகலாம், எனக்கு டைம் இல்லை, எனக்கு கொடுத்துருக்கிற டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. Subscribe to Callum's World Records.